இதனாலதான் அவங்களுக்கு வந்து புண்ணு வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப புண்ணும் வந்து ஹீல் ஆயிட்டு இருக்கு, கால் வீக்கம் எல்லாம் வத்தி போயிடுச்சு. சோ இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து காய்ச்சல் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரத்த டெஸ்ட் எடுத்து நம்மளோட ஹீமோக்ளோபின் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கண்டிப்பா பாத்துக்கணும். எதனால காய்ச்சல் வந்திருக்குங்கறத கண்டிப்பா பாத்துக்கணும். அதுக்கு தினமும் கண்டிப்பா மாதுளம்பழம் பீட்ரூட்டை டெய்லியும் ரெகுலரா எடுத்துட்டு வர்றது. நார்மலா இருக்கவங்களுக்கு காய்ச்சல் இருக்கு இல்ல ரத்த குறைபாடு இருக்கு இல்ல இருக்கும். இந்த ஃப்ளூயிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு வந்து நம்மளோட ரத்த குழாய்க்குள்ள இருக்கக்கூடிய பிளட், அது வந்து இன்ட்ராவாஸ்குலர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல நம்மளோட அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ட்ராஸ்டெல்லுலர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ளூயிட் வந்து இந்த செல்லுக்கு வெளிப்புறமா இருக்கக்கூடியதை வந்து இன்ட்ரஸ்டீஷியல்னு சொல்லுவோம். செல்லுக்குள்ள போயிட்டு வரும்போது கரெக்டா அந்த திக்னஸோட இருந்தாதான் அது ப்ராப்பரா ஃபில்டர் ஆகி போயிட்டு வருவோம் இல்லையா. அப்ப அது தின் ஆகும் போது என்ன ஆகும்னா அந்த இன்ட்ரஸ்டீஷியல் ஸ்பேஸ்ல வந்து அது போய் அக்யூமுலேஷன் ஆகி காலு கையெல்லாம் உப்புன்னு வீங்கிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் ரத்த குறைபாடு இருந்ததுன்னா பேஷண்ட் வந்து முகமெல்லாம் வீங்கிக்கும், கை காலெல்லாம் ரொம்ப வீங்கிக்கும். அப்படி வீங்கி இந்த பேஷண்டோட காலில் வந்து ஆல்ரெடி ரத்த குழாய் அடைப்பு இருந்தது, அதுக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அது போக சடனா வந்து அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் டிராப் ஆனதுனால கால் வந்து வீங்கி என்ன ஆயிடுச்சுனா அங்கங்க ஒரு பவுச் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கையில எல்லாம் பொத்து போச்சுன்னா எப்படி இருக்கு, நெருப்பு ஏதாவது பட்டு கொப்பல மாதிரி ஆச்சுன்னா அதுக்குள்ள தண்ணி நிறைய கலெக்ட் ஆயிக்கும் இல்லையா, அதை உடச்சு விட்டாதான் அது சரியாயி வரும். அதே போல இவங்களோட கால்ல வந்து அங்கங்க அப்படி ஆயிடுச்சு. சோ அந்த ஃபர்ஸ்ட் டே ட்ரீட்மெண்ட் எடுக்க வரும்போது நம்ம ஜஸ்ட் பிரிக் பண்ணி விட்டோம்னா நிறைய அப்படியே நம்ம குத்துனோம்னா ரத்தம் தானே வரணும், பட் ஆனா அவங்க கால்ல இருந்து நிறைய தண்ணி தான் வெளியில வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கால் வந்து வீக்கமாயிடுச்சு. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டா அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட காலில் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து எந்த வீக்கமுமே கிடையாது. இங்க ஒரு பவுச் மாதிரி இருந்தது, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருந்துச்சு. இந்த மூணு இடத்துல மட்டும் இப்போ சின்னதா புண்ணு மாதிரி இருக்கு. அந்த புண்ணு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், அது வந்து ஹீல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஆனா வீக்கம் எல்லாம் வத்தி இங்க இருந்து அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் எல்லாம் நம்ம இயற்கையான முறையில ட்ரீட்மெண்ட் செய்து அது எல்லாமே குறைவாயிடுச்சு. சோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நம்ம காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சாப்பிடுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்களா, அவங்களே கேட்போம் அவங்க என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் முன்னாடி எடுத்துட்டாங்க, இங்க வந்து என்ன மாதிரியான அவங்க சாப்பாடு எல்லாம் மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம கேட்போம். எனக்கு காலு நல்லா தான் இருந்தது, திடீர்னு வந்து காய்ச்சல் வரவும் மாத்திரை பாரசிட் மாத்திரை சாப்பிட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு ஜூஸ் மேங்கோ ஜூஸ் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னா உடனே அலர்ஜி ஏட்டா வந்து மேங்கோ ஜூஸ் வீட்டுல அடிச்சு சாப்பிட்டத கடையில வாங்கினது, கடையில ஒரு 10 நிமிஷம் ஆகும் போது அப்படியே பூரா சிவப்பு சிவப்பா சிவப்பு சிவப்பா வந்து அலர்ஜி ஏட்ட வந்து, அப்புறம் நான் ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சு அடுத்த நாள் நான் காலையில பாக்குற கால் வந்து ரொம்ப வீங்கற ஆரம்பிச்சேன். வீங்கறக்கு ஆரம்பிச்சு பாரசிட் எச்சா காய்ச்சல் வரும்போது திருப்பி ஒருக்க நான் பாரசிட் மாத்திரம் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே எச்சா வந்து வீங்கறக்கு ஆரம்பிச்சது. எதுவுமே நான் கடையில வந்து சாப்பாடோ எது கண்ட கடது நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். காய்கறி வீட்டுல சாப்பிடாதனால அந்த வீக்னஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆனது. சரி, நீங்க இந்த மாதிரி கால் வீங்கணும்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல போய் காமிச்சீங்கல்ல, காமிச்சப்ப என்ன சொன்னாங்க, எதனால இந்த மாதிரி வந்துச்சு? அவங்க வந்து எதுவுமே சொல்ல கிடையாது, காலு காமிச்சா கட்டி உங்க இந்த மாதிரி பெட்ல உண்டி சிஎஸ்ல சேர்த்த சொன்னாங்க போய் காமிங்க. சரி, எதனால இந்த மாதிரி வந்துச்சுன்னு அவங்க எதுவுமே சொல்லல. இன்னொரு டாக்டர் வந்து சொன்னதுங்க ரத்த குறைபாடு இருக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப கால் எப்படி இருக்கு, வரும்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? இங்க வரும்போது நான் ரொம்ப நடக்க முடியாத ரொம்ப ஒரு ரெண்டு பேர் தூக்கிட்டு வர்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ எனக்கு கிளியரா எப்பவும் போல நடக்கிற மாதிரி எனக்கு கால் சரியாயிடுச்சு. புண்ணு மட்டும் இருக்கு, அது மட்டும் இருக்கு, ஆனா நார்மலா நான் எப்பவும் போல நடக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி.
சோ இவங்களோட ஹிஸ்டரி, அதாவது இவங்களுக்கு எப்படி இது வந்தது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்திருக்கு. அந்த காய்ச்சல் வந்து சம்டைம் வைரலா பாக்டீரியாவான்னு நம்ம சொல்ல முடியாது. இன்கேஸ் அது வைரஸா இருந்தது அப்படின்னா ரொம்ப டிராஸ்டிக்கா சடனா நம்மளுடைய ரத்தத்தினுடைய அளவு வந்து குறைச்சு விட்டுடும். அப்ப குறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து தின் ஆயிடும். தின் ஆகுறதுனால கால் வீக்கம் வரும். இடையில இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில இந்த பாட்டில்ஸ் எல்லாம் விக்குவாங்க இல்லையா, கோக்கு பிராண்ட் அந்த மாதிரி எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ மேங்கோ பிளேவர் ஏதோ குடிச்சிருக்காங்க. குடிச்சதுனால உடம்பெல்லாம் அலர்ஜி வர மாதிரி ஆயிடுச்சு. காலும் அதிகமா வீங்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப டேப்லெட் எடுக்கவும் அது அதிகமாயி ஒரு பவுச் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இதனாலதான் அவங்களுக்கு வந்து புண்ணு வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப புண்ணும் வந்து ஹீல் ஆயிட்டு இருக்கு, கால் வீக்கம் எல்லாம் வத்தி போயிடுச்சு. சோ இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து காய்ச்சல் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரத்த டெஸ்ட் எடுத்து நம்மளோட ஹீமோக்ளோபின் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கண்டிப்பா பாத்துக்கணும். எதனால காய்ச்சல் வந்திருக்குங்கறத கண்டிப்பா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ரத்தம் அதிகமாகிறதுக்கு வீட்டுல இருந்து என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் கண்டிப்பா மாதுளம்பழம் பீட்ரூட்டை டெய்லும் ரெகுலரா எடுத்துட்டு வர்றது நார்மலா இருக்கவங்களுக்கு காய்ச்சல் இருக்கு இல்ல ரத்த குறைபாடு இருக்கு இல்ல இல்லாதவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரத்தம் ஏத்துல எதுவுமே பண்ணல. நம்ம வந்து ஓகே இன்னைக்கு இவங்க வரும்போது அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் 8 இருந்தது. ஆல்ரெடி வேற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க வந்து பிளட் ஏத்திட்டு வந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணோம்னா பீட்ரூட் பிளஸ் வந்து மாதுளம்பழம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது டே பை டே இவங்களோட ரத்தத்தினோட அளவு வந்து நார்மல் ஆயிட்டே வந்துச்சு. ஸோ ரொம்ப முக்கியமா ஹீமோக்ளோபினுடைய அளவு பாத்துக்கணும். சம்டைம் காய்ச்சல் இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு கூட ஹீமோக்ளோபின் சடனா டவுன் ஆகி இந்த மாதிரி கால் வீங்கி வர பேஷண்டும் நான் பாக்குறது உண்டு. ஸோ ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரத்தத்தினுடைய அளவு குறையும் போது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம இருக்கணும்னா டெய்லியும் கண்டிப்பா ஒரு மாதுளம்பழம் பிளஸ் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.